வெள்ளக்காரன் காலத்துல தான் கருவேல மரம் முதல் முறையை கொண்டாடப்படுது. அப்புறம் ஐயா காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்டதாக ஒரு தவறான செய்தி கூட இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, தொழில் இல்ல, இதை வெட்டியாவது பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். வெள்ளக்காரன் கொண்டு வந்தீங்கன்னா, அங்க ராமநாதபுரம் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான பூமி, சிவகங்கையிலிருந்து ஆரஞ்சு பழங்களை வந்து மருது பாண்டியர் வந்து வெள்ளக்காரங்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான பூமியை வந்து வெள்ளக்காரம் அழிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு அந்த கருவேல மரத்தை கொண்டு வரப்பட ஒரு செய்தி இருக்கு. இன்னைக்கு அது பேர் ஆபத்து. ஆனா அந்த ஆபத்தை வந்து அரசாங்கம் வந்து தடுக்கல. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, கார்ப்பரேட் அரசியல் இருக்கு அப்படிங்கிறத. கார்ப்பரேட்டோடைய அடிமைகள் தான் இந்த கட்சிகள், ஆண்ட கட்சிகள், அது திமுக அவர்களா இல்ல அதிமுக அவர்களா, ரெண்டு கட்சியுமே கார்ப்பரேட்டோடைய அடிமைகள் அப்படிங்கிறத இந்த படம் மறைமுகமாக பேசியிருக்கு. நாட்டுல நல்லதுன்னு ஒண்ணு நடக்குதுன்னா அது காரணம் அரசாங்கம், நாட்டுல கேடுன்னு நடக்காது அது காரணம் அரசாங்கம் தான். 50 ஆண்டுகளாக ஆண்ட திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பொறுப்பு. அப்ப ஏதாவது ஒன்று பேசும்போது அது அரசுக்கு எதிராக தான் பேசி ஆகணும். நேரடியா தாக்காம எந்த கட்சியும் சொல்லல, ஒரு ஆப்பிள் சின்னத்தை கொண்டு வைக்கிறாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது, ஏதோ ஒரு கட்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. ராமநாதபுரம் அப்படிங்கிறது வந்து ராமனுக்கும் ராமன் அங்க உள்ளதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ராமன் வந்து வடக்கம் தான், அது உண்மையிலே ராமநாதபுரமா தான் இருந்திருக்கணும். அந்த தலைப்பு சரியா தான் இருக்கு. என் தமிழிலம் தலைமுறையினர் இதை படிக்கணும். கைரேக சட்டம், வெள்ளக்காரன் அங்க இருந்து வரும்போது ஒவ்வொருத்தரா சாதி மதமா பிரிச்சு பிரிச்சு அடிச்சிட்டு வரான். இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது திணறான். குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரும்போது எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். அந்த குடிகளை பிரிக்கிறான், அதுல கல்லறை எடுக்கிறான், போடுறான், குற்ற பரம்பரையிடா கைரக சட்டம் வைடாங்கிறான். கல்யாணம் புதுசானாலும் சரி, கட்னியா இருந்தாலும் சரி, வயது வந்தாலும் ஆம்பளை பொம்பளை எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கைது போகணும், கைரக வைக்கணும், நல்லா கொஞ்சிக்கணும். இப்ப இங்க போராட்டம் நடக்குது, பின்னாடி மரவருக்கு போடுறாங்க. அப்ப 22 வயசுல படிச்சுட்டு நம்ம ஐயா வராது தெய்வ திருமணம் முத்துராமன் கிட்ட போராடுறாரு. அங்க ராமநாதபுரம் இங்க இருக்கிறவர் அவரோட வகுப்பு தோழரையே என் நண்பன் முத்துராமன் போராடுறாப்பா, அவங்க போய் கூட்டி வரணும், ஐயாவை தலைமையில கூட்டி வர்றாங்க. என்ன சொல்றாரு தெரியுங்கள, தென்னாள் காவல் நிலையத்துல போய் இப்படி கைரேக வச்சு அவமானப்படுறதுக்கு கட்ட விரல வெட்டி எறிங்கடா. 1000 இளைஞர்கள் வெட்டி எறிஞ்சிட்டான். அவனுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாம். ஹாய்டா. என்ன எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏதோ எங்க தாத்தா இருந்ததுனால நீங்க எல்லாம் கோயில்ல சாதாரணமா போயிட்டு வர முடியுது. அவர் மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் கோயிலுக்கு வெளியே தான் சாமி கும்பிட்டுருக்கணும். ஏடா முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சீங்கன்னா கூட பரவாயில்ல, அதை ஒத்த பறிக்கல இல்ல மறைக்கிறீங்க. மொத மொத ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினது வைத்தியநாத ஐயரும் முத்துராமலிங்க தேவரும் தான். அதை சட்டமாக்குனது மூதறிஞர் ராஜாஜி. போய் வரலாறு முத படிங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க நிம்மதியா கோயில் போயிட்டு வரீங்கன்னா அது காரணம் எங்க தாடி தாத்தா தான். எது நாங்க சாமி கும்பிடுறதுக்கு உங்க தாத்தா காரணமா? அந்த சாமியே இல்லைன்னு தானடா உங்க தாத்தா உருகிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு எப்படா சாமி நம்பிக்கைலாம் வந்தது? ஒண்ணு சாமி இருக்குன்னு சொல்ல வரீங்களா, இல்லைன்னு சொல்ல வரீங்களா, ஏதாவது ஒரு பக்கம் உங்க தாத்தா நிக்க சொல்லு. ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா உன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. டேய் எதா பதில் சொல்லிட்டு போடா. டேய் போயா அட்ரஸ் சக்க. இது வரைக்கும் நீங்க தானே கோயில் போயிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நான் போறேன் பாருங்க. நீதான் சாமி இல்லைன்னு சொல்லியாடா, நீ ஏன் கோயிலுக்கு போற? அட கோயிலுக்கு என்ன, சாமி கும்பிட போறேன், தமிழ்லயே அர்ச்சனை பண்ணலான்ட்டு எங்க தலை ஆர்டர் போட்டிருக்காரு, அதை சொல்லி ஐயட்ட வம்பிலுக்கு போறேன். ஓ சரி, உன் பேரு ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லு பாப்போம். பேரு சூரிய பிரகாஷ், ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஏடா அர்ச்சனை மட்டும் தமிழ்ல போல சொல்லிட்டு நீ சமஸ்கிருதத்துல சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா தமிழ்ல சொல்றான். என்னது தமிழா? அப்ப இதெல்லாம் தமிழ் இல்லையா? எது தமிழ் இல்லையாவா? எந்திரி சொல்றேன். இனிமே உன் பேரு கதிரவ ஒளி, உன்னோட ராசி மடங்கள், உன்னோட நட்சத்திரம் குடுநூகர். இது அப்படியே கோயில போய் சொல்லு போ. அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, இதுக்கப்புறம் நான் தமிழை பத்தி பேசவே மாட்டேண்ணா. நீ தமிழ்ல பேசக்கூடாதுன்றதுக்காக என்ன அடிக்கலப்பா? 42,000 பிள்ளைங்க தமிழ்ல ஃபெயில் ஆனாங்க பாத்தியா, அங்க இதை போய் நீ பேசு. திருப்புகள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பாடி இத்தனை நாளா தமிழ வளர்த்துட்டு இருந்த கோயில்ல இதை பத்தி பேசாத. கோயில்ல காட்டி இருந்த தமிழ் பற்ற கொஞ்சம் ஸ்கூல்ல காமிச்சிருந்தா 42,000 பிள்ளைங்க ஃபெயில் ஆயிருக்காது. முதுகுளத்தூர் கலவரத்திற்கு காமராஜர் காரணமா? தேவர் தேவேந்திரர் மோதலின் தொடக்கம்தான் என்ன? தேவர் காமராஜருக்கிடையான முரண்கள் ஜனநாயக ரீதியான தோழமை முரண்களை ஒழிய வெறுப்பு அரசியல் அல்ல என்பதே உண்மை. முதுகுளத்தூர் கலவரத்திற்கு காரணம் பசும்பொன் தேவர் அவர்களுடைய சுயசாதி வெறிதான் காரணம் என்று சிலர் பரப்புரை செய்கிறார்கள். சமாதான கூட்டத்தில் தேவர் இம்மானுவேல் சேகரனாருக்கு ஏற்பட்ட கருத்து மோதல்கள் தான் காரணம் என்று சிலர் கூறுகிறார்கள். இவர்கள் இப்படி கூற காரணம் தான் என்ன? முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு எதிரானவர் என்கிற மனோநிலையை நிலைநிறுத்தத்தான் என்பதை தாண்டி வேறெந்த காரணமும் இல்லை. நீதிமன்றமே தேவர் அவர்களை நிரபராதி என்று விசாரித்து உறுதிப்படுத்தியதன் பின்பும் கூட இன்றளவும் தேவரை கொலை குற்றவாளியாக விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் நியாயமில்லை. சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை.
அனைவருக்கும் கல்வியும் வேலையும் போதுமானது என்று சொன்னவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். முதுகுளத்தூர் கலவரத்தை காமராஜர் தான் தூண்டினார் என்று பேசும் சிலர் உலாவி வரும் வாட்ஸ்அப் வதந்திகளின் அடிப்படையில் பேசுகிறார்கள். அதுவும் தவறான பரப்புரைதான். எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அமைதியான சூழல் ஏற்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்கட்டால் மக்கள் தங்கள் அரசின் மீது அவநம்பிக்கை கொள்வார்கள் என்றேதான் சிந்திக்கும். அதிலும் காமராஜரின் மிக முக்கிய அரசியல் தளபதிகள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான். அப்படி தனக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவளிக்கும் ஒரு சமூகத்தை பழிவாங்க காமராஜர் நினைத்தார் என்பதற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை. காரணம், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அந்த காலகட்டங்களில் காங்கிரசுக்கு இணையாக போட்டியிடும் அளவிற்கு மிகப்பெரிய கட்சி அல்ல என்பதே உண்மை. அன்றைய காலகட்டத்தில் தமிழக அளவில் அது பெற்றிருந்த வாக்கு சதவீதமே அதற்கு சான்றாகும். ஆக தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியில் கோலோச்சிய முக்குளத்தோர்களை பகைத்து கொண்டு தனக்கு ஆதரவாக வாக்களிக்கும் முக்குளத்தோர் சமூக மக்களை பகைத்து கொண்டு வெறுப்பை சம்பாதிக்கும் அளவிற்கு காமராஜர் அரசியல் அறிவு இல்லாதவர் என்று சொன்னால் அது நம்பத்தகுந்ததா? இம்மானுவேல் சேகரனை காங்கிரசாரே கொலை செய்து பழியை தேவர் மீது போட்டார்கள் என்று சொல்வதும் சரியா? இம்மானுவேல் சேகரனை கொலை செய்ய காங்கிரஸ்காரர்களுக்கு எந்தவிதமான தேவையும் இல்லை. காங்கிரஸ் கட்சிக்கு தான் சார்ந்த சமூக மக்களின் வாக்குகளை வாங்கி தரும் ஒரு நபரை காங்கிரஸ்காரர்களே கொலை செய்தார்கள் என்று சொன்னால் அது சரியான பார்வையாக அமையாது. உண்மையில் இம்மானுவேல் சேகரன் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் கொல்லப்படவில்லையே தவிர, அந்த பகுதியில் ஆதிக்க சமூகத்தவர்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவரை ஆதிக்க சமூகத்தவர்களில் வேறு யாராவது கொலை செய்திருக்கலாம், அல்லது அவருடைய வருகையால் அரசியல் பிரதிநிதித்துவம் இழந்தவர்கள் அதை செய்திருக்கலாம். அதாவது தன் பின்னால் சேராமல் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களுடைய பின்னால் சேர்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர் சார்ந்த சமூக மக்களில் யாராவது ஒருவர் கொலை செய்திருக்கலாம். இப்படி பல்வேறு சந்தேகங்கள் அவருடைய மரணத்தில் உண்டு. இவை அனைத்தையும் யோசிக்காமல் பசும்பொன் தேவர்தான் செய்ய சொன்னார், காமராஜர் தான் அரசியல் காரணங்களுக்காக இந்த கலவரத்தை தூண்டினார் என்கிற பிரச்சாரங்கள் தமிழ் மக்களிடையே ஒருமைப்பாட்டிற்கு பங்கம் விளைவிப்பதற்காக கூறப்பட்டதை ஒழிய அதில் எல்லளவும் உண்மை ஏதும் இல்லை. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு துயர சம்பவத்தை எப்படி வேண்டுமானாலும் சோடித்து கதை கட்டி விடலாம். ஆனால் அதை தமிழ் சமூகம் மிக கவனமாக திறனாய்வு செய்ய வேண்டும். முதுகுளத்தூர் சம்பவத்திற்கு பின்னாலும் கூட முத்துராமலிங்க தேவர் அவர் சார்ந்த கட்சிக்கு, அதாவது ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு நாடார்களும் மல்லர்களும் வாக்களித்ததை அன்றைய தேர்தல் முடிவுகள் நமக்கு தெளிவாக சொல்கின்றன. அதேவேளையில் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்திய முக்குளத்தோர்களின் வாக்குகளும் மிகப்பெரிய அளவில் சிதறவில்லை என்பதே அன்றைய தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்கின்றன. உண்மையான நிலவரம் இப்படி இருக்க, தனக்கு ஆதரவாக வாக்களிக்கும் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை பழிதீர்க்கும் வேலையை காமராஜர் செய்வாரா? அந்த சமூக மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரான முத்துராமலிங்க தேவரை அந்த கொலை வழக்கில் சேர்த்ததே காங்கிரஸ் ஆட்சி என்று நீங்கள் கேட்கலாம். அது அரசிற்கு தரப்பட்ட தகவலின் அடிப்படையிலும் ஆதிக்க சமூகமான முக்குளத்தூர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்கிற காரணத்தின் அடிப்படையிலும் சமாதான கூட்டத்தில் ஏற்பட்ட கருத்து மோதலின் அடிப்படையிலும் இதற்கு ஒருவேளை தேவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கலாம் என்கிற அனுமானத்தின் அடிப்படையில்தான் காங்கிரஸ் அரசிடம் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பெரியார் கூட முத்துராமலிங்க தேவரை அரசு கைது செய்ய வேண்டும் என்று கூட வலியுறுத்தினார். உண்மையில் முதுகுளத்தூர் சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒழிய அது அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்ட கலவரம் என்று சொல்வது அப்பட்டமான பொய். அதுவரையில் எதிர்த்து கேள்வி கேட்காத மக்கள் எதிர்த்து நிற்கிறார்களே என்கிற உணர்வின் அடிப்படையில் ஆதிக்க சமூக மக்களால் நடத்தப்பட்ட கலவரமை ஒழிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் துளியும் இதில் சம்பந்தம் இல்லை என்பதே உண்மை. எது எப்படியோ கடந்த கால வன்மங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமல் அனைவரும் தமிழ் மக்கள் என்கிற சகோதர உணர்வினை மட்டும் கடத்தும் பொறுப்பும் கடமையும் நமக்கு உள்ளது. இனியும் உலாவி வரும் வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பாமல் சமூக ஒருமைப்பாட்டை வளர்ப்போம். ஒரு திட்டத்தை அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வரும்போது அதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஏன்னா
இன்னைக்கு சரின்னு படுற ஒரு விஷயம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதுவே ஜனங்களுக்கு எதிரானதா மாறிடும். அதுக்கு நம்ம நாட்டுல நிறைய உதாரணங்கள் இருக்கு. நம்ம ஏழை ஜனங்களுக்கு அடுப்பறிக்க விறகல்ல அப்படிங்கறதுக்காக அமெரிக்காவில இருந்து சீமக்கருவேல முள்ள கொண்டு வந்து அதோட விதைய தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் தூவி விட்டாங்க. அதுக்கு தண்ணியே தேவைப்படாதுன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா உண்மை என்னன்னு இப்பதான் நமக்கே புரியுது. வேலிக்காதான்னு சொல்லப்படுற சீம கருவேல மரம் தான் வளர்றதுக்காக நிலத்தடி நீரை மட்டும் இல்ல காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை கூட உறிஞ்சிக்கணும்னு அப்புறம்தானே கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டுல ராமநாதபுரம், வேலூர், தர்மபுரி மாவட்டம் எல்லாம் முற்றிலுமா வறண்டு போச்சு. விவசாயம்னு நிலத்தடி நீர் இல்லையே, அடுப்பறிக்க விறகு இருக்கு, ஆனா வேக வைக்க அரிசி வேணுமே. இப்ப அமெரிக்காவில இந்த மாதிரி மரங்கள்லாம் முற்றிலுமா அழைச்சிட்டாங்க. நமக்கு இப்பதானே புரியுது இது மாதிரிதான் மரபணு மாற்றுவதைகளும் சொன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா அரசியல்வாதிகள் மக்களுடைய நியாயமான போராட்டங்களை நடக்கும் போது கூட்டணி சொல்லுவீங்க சிறுபான்மை விரோதம் என்ன கூட்டம் ரெண்டு கூட்டச்சட்டம் சொல்லுவீங்க. பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க, சிறுபான்மை ரங்க அடிச்சிட்டாங்க, இதானே சொல்லுவீங்க. ரெண்டுக்கும் பிறகு கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப நீங்க நல்ல கட்சி அவங்க கெட்ட கட்சியா? இப்ப என்ன பண்றீங்க? என் கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட்டு தீவிரவாதி மாதிரி திராவிட அடிவருடி திருமுருகன் அப்படிங்கறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இந்த காஞ்சனா படத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திருமுருகன் காந்திக்குள்ள இருக்கக்கூடிய கருணாநிதித்தனம் வெளிப்பட்டு விட்டது. கருணாநிதித்தனம் வெளிப்பட்டு விட்டது. அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து எல்லாத்தையும் சாதி வாரியா பிரிக்குது இளைஞர்களை அப்படின்னு சொல்றாரு. பரதேசிகளா, திராவிட சில்லறைகளா, நீ தேவராக, தேவேந்திரராக, பல்லராக, பறையராக, கவுண்டராக, செட்டியாராக, நாடாராக, கோணாராக இருக்காத, வா தமிழனா இணைஞ்சு நின்னு இங்க பாகுபாடு பார்க்காத என்று கற்பித்து வர்றாங்க அண்ணன் சீமான். நான்கு நேரில் இன்னைக்கு வரைக்கும் சாதி ஒழிக்கிறீங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்த இஸ்லாமிய சொந்தங்களை நிக்க வச்சு பேசினாரு, அதான் சகோதரத்துவமா? வேங்கவேல உங்க நிலைப்பாடு என்ன? திருட்டு திராவிட திருமுருகன் சொல்லுங்க, வேங்கவேல என்ன நிலைப்பாடு? பேருக்கு பின்னால் சாதி ஒழிச்ச போதுமா? பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதியை ஒழித்து விட்டு சாதி கட்சியோட கூட்டணி வச்சுங்க, அதான் திராவிடம் செய்த சாதனை. இன்னைக்கு நீங்களா தமிழ் தேசிய கூட்டம்னு திராவிடர்கள் சேர்ந்து கொண்டு போறீங்க. இதே திராவிட குப்பையை கொண்டு போய் கேரளாலயோ கர்நாடகாலயோ ஆந்திராலயோ கொட்ட முடியுமா? துரத்தி அடிச்சிருவான். நீ நாளைக்கு எங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்கு, அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு உயிர் கொடுக்க போறது இல்ல. ஐயா 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 உங்க வீட்டு வந்துட்டேன், மிஞ்சி போனா எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது.
எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு காக்கணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் லாய்க்கப்படாதீங்க, அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்ப யாருன்னா, ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேர, அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவார். இன்னைக்கு நான்